ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் டிவிஎஸோட அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் கிட்டத்தட்ட 7 மோட்டார் சைக்கிள் அப்கமிங் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிளை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 7 பைக்கில் நீங்கள் எந்த பைக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு டிவிஎஸில் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிளில் எந்த பைக் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் டிவிஎஸில் அப்கமிங் என்னென்ன மோட்டார் சைக்கிள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நண்பா, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் என்னன்னா 125cc அப்பாச்சி RTR125. ஸோ அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த RTR மாடல் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு மாடல். ஏன்னா அப்பாச்சி RTR160, 180, 200, 4V இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் RTR125 அப்படிங்கிற பைக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளாக இந்தியாவில் டிவிஎஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக 125cc ஒரு மோட்டார் சைக்கிள் வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரைடர் 125 வந்து லான்ச் பண்ணாங்க. தாறுமாறான ஸ்பெக்ஸில், சூப்பரான பில்டு குவாலிட்டியில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு RTR பேஸ்ட், அதாவது அப்பாச்சி RTR பேஸ்ட் 125 மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா மோட்டார் சைக்கிள் பிராண்டுமே அவங்களுடைய அந்த என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மோட்டார் சைக்கிள் பிராண்டில் புது புது 125cc இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. பட் இந்த RTR மாடல் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு மாடல். இந்த மாடலில் ஒரு 125cc என்ட்ரி லெவல் ஒரு நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கம்யூட்டராக நம்ம வந்து இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு 125cc அப்பாச்சி RTR வரப்போதுங்க. ரெண்டாவது என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சியோட RR200. ஸோ RR310 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாறுமாறான ஸ்பெக்ஸில் சூப்பரான ஒரு பைக்காக இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200cc செக்மெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த RR200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கான்ஃபிகரேஷன் தான் இருக்க போகுது. அதாவது RR310 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்ததோ அதே தான் இந்த RR200 இருக்க போகுது. ஏன் இந்த 200 கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவில் உங்களுக்கு இந்த 200லேருந்து 150லேருந்து ஒரு 250 செக்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் வந்து நிறைய சேல் அண்ட் நிறைய வந்து ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்காங்க. 310 அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் BMW கொலாபரேஷனில் டிவிஎஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அதோட ப்ரைஸ், அதோட ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட், அதோட சர்வீஸ் காஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக 4 லட்சரூபா இல்லை 3.5 லட்சரூபா கொடுத்து ஒரு 310 அப்படிங்கிற ஒரு 300cc மோட்டார் சைக்கிள் வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அப்கமிங்ல நிறைய மோட்டார் சைக்கிள் 200cc ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் கொண்டு வர போறாங்க. ஆஃப் கோர்ஸ் யமஹாவும் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் 200cc மோட்டார் சைக்கிள் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரியான பைக்ஸ்க்கெல்லாம் ரைவலா வந்து அப்பாச்சி RTR அப்பாச்சி RR200 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள், என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் டிவிஎஸ் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பைக்லயும் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், இந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி கொடுக்க போறதாவும் சொல்லிருக்காங்க டிவிஎஸ். சோ அப்கமிங் டிவிஎஸ்ல பாத்தீங்கன்னா தாறுமாறான நிறைய பைக்ஸ் வந்து வர போகுதுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற பைக் என்னன்னா ஒரு 125cc மோட்டார் சைக்கிள் தான், டிவிஎஸோட ரெட்ரான் 125 அப்படிங்கிற ஒரு 125cc. இந்த 125cc பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிவிஎஸோட ரைடர் 125 மாதிரியான ஒரு டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸோட ரெட்ரான் 125 பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே இந்த ரெட்ரான் 125 எப்போ இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு டிவிஎஸ்லேருந்து ஒரு 125cc மோட்டார் சைக்கிள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மைலேஜும் நல்லா தாறுமாறாக கொடுக்கும். மினிமம் உங்களுக்கு 70 கிலோமீட்டர் மைலேஜ் அது கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி, அப்புறம் லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அந்த பைக்கில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டிவிஎஸ்லேருந்து வர 125cc நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ரெட்ரான் 125 அப்படிங்கிற இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடர் 125 மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட ஃபீரோ 125ங்க. இந்த ஃபீரோ 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பை ஷாட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்ரைட்டான ரைடிங் பொசிஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்க போகிறாங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டெயில் லைட், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லேட்டஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பைக்காக இருக்க போகுது இந்த ஃபீரோ 125. இது எல்லாமே டிவிஎஸோட
அப்கமிங் மோட்டார் சைக்கிள்ஸ். கண்டிப்பாக 2022 இன்னும் நிறைய மோட்டார் சைக்கிள் லான்ச் ஆக போகுது. 2023 இந்த நான் சொன்ன 7 மோட்டார் சைக்கிளுமே லான்ச் ஆகிடும் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மான ஒரு விஷயங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாவதாக ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் தான். இந்த மோட்டார் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இ பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ரையான் அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் வந்து 2018 வந்து கான்செப்ட் பைக்கெலாம் வந்து உங்களுக்கு ஷோ கேஸ் பண்ணியிருந்தாங்க ஆட்டோ எக்ஸ்போவில். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் இந்த பைக் வந்து லான்ச் ஆகலை. அப்கமிங்கில் டிவிஎஸோட இந்த க்ரையான் 125 அப்படிங்கிற பைக் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது. ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸைட்டடாக இருக்கேனா. இந்த பைக்கு பார்க்கும்போதே தாறுமாறான பைக்ஸில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக், அதுக்கப்புறம் ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டி, சூப்பரான டிஜிட்டல் கிளஸ்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த க்ரையான் அப்படிங்கிற இ பைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் கன்ஃபார்மாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கிற ஜெப்லின் ஆர் 250. இந்த ஜெப்லின் ஆர் 250 பார்த்தீங்க அப்படின்னா 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நிறையா ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க டிவிஎஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் வெஹிக்கிளாக தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம், இது வந்து ப்ரொடக்ஷன் மாடல் கிடையாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ப்ரொடக்ஷன் மாடல் இல்லை அப்படின்னாலுமே அப்கமிங்கில் இந்த ஷோகேஸ் பண்ண இந்த மாடலில் உங்களுக்கு அப்கமிங்கில் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோவில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் மோட்டார் சைக்கிள், உங்களால் வந்து பெட்ரோலையும் போட்டு ஓட்ட முடியும். அண்ட் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளாகவும் நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணி ஓட்ட முடியுங்க. இதுவும் ஒரு கன்ஃபார்மான அப்கமிங் மோட்டார் சைக்கிள் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஓட ரைடர் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் டிவிஎஸ்ல அப்கமிங் பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் டூரர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரப்போகுது. அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 250 செக்மெண்ட் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம், இல்லாட்டி 200 சிசி அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான டிசைனோ இல்லாட்டி ஸ்பெக்ஸோ இன
இருக்கு. ஸோ நண்பா, இந்த அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு சாலிடாக பில்டு குவாலிட்டியில் கொடுக்க போகிறாங்க டிவிஎஸ். ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்னேன், இந்த 7 பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு, இல்லாட்டி டிவிஎஸில் பிடிச்ச பைக் எது உங்களுக்கு அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பைக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இல்லை வேறு ஏதாவது புதுசாக உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த அதில் நான் போஸ்ட் போட்டிருப்பேன், அந்த வீடியோ கீழே நீங்கள் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டைரெக்டாக வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கோ எனக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பைக்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் கிடையாது நண்பா, ரீசெண்டாக MT-15 வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் அந்த பைக்குக்கும் R15 வெர்ஷன் 4 அப்புறம் நிறைய NS200 இந்த மாதிரியான பைக்ஸ்க்கு எல்லாமே கம்பாரிஷன் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் நிறைய வீடியோட லிங்க்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஃபியூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்.